மனதுருகும் தேவன் என்ற தலைப்பில் இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்த நமது ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மை எப்போதும் கைவிடுவதில்லை. உபாகமம் 31:6. நம்முடைய தேவன் எப்போதும் நம்முடனே இருக்கிறவர். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களாயிருக்கிறோம். சங்கீதம் 95:7. நமக்கு ஏற்படும் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படிக்கு அவர் நம்மீது மனது உருகுபவர். சங்கீதம் 86:15. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணுவதில்லை. தமது முகத்தை அவர் நமக்கு மறைப்பதும் இல்லை. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை விசாரிப்பவர் அவர். சங்கீதம் 22:24. அவரது மனதுருக்கத்தை நாம் பெற வேண்டுமெனில் நாம் மனம் திரும்புவது அவசியம். மீண்டும் சொல்கிறேன், அவரது மனதுருக்கத்தை நாம் பெற வேண்டுமெனில் நாம் மனம் திரும்புவது அவசியம். தவறுகளை அடையாளப்படுத்தி அந்த தவறுகளை களைந்துவிட்டு மனம் திரும்பி அவரை ஆராதித்த ஜனங்களின் மீது அவர் மனதுருகினார் என்கிறது வேதம். நியாயாதிபதிகள் 10:16 நாம் அதை பார்க்க முடியும். தவறுகளிலிருந்து நம்மை முதலாவது நாம் நம்மை விலக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 55:7, 1 யோவான் 5:18, 4:8. மீண்டும் சொல்கிறேன், தவறுகளிலிருந்து முதலாவது நாம் நம்மை விலக்கி கொள்ள வேண்டும், அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சுய மனம் திரும்புதலின்றி தேவனை தேடி எந்த பிரயோஜனமும் இல்லை. நேர விரயமே. அவர் நம்மீது மனதுருகி நம்மை காக்க அவர் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 30:18. சுய சோதனை முதலாவது வரட்டும், ஆசீர்வாதம் தானாக பின்தொடரும். கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயல் சில்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆள்வதாக. ஆமென்.